ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற போது 75th இண்டிபெண்டன்ஸ் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்து ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸ். ஓகே, நம்ம இப்போ இந்த வீடியோவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாபிக் வந்து நீங்கள் நிறைய நாளாக வந்து கேட்டுட்ருக்க கூடிய ஒரு சப்ஜெக்ட்லேருந்து வரக்கூடியது. நீங்கள் மைக்ரோபியல் ஃபிசியாலஜி அண்ட் மெட்டபாலிசமில் இருந்து நீங்கள் வீடியோஸ் வந்து போட கேட்டுட்ருந்தீங்க. நம்ம அந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ரோகாரியட்ஸ்னா என்ன, யூகாரியட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டீப்பாக ஸ்டடி பண்ணும்போது நமக்கு நல்ல அந்த டாபிக் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ப்ரோகாரியட்ஸுக்கும் யூகாரியட்ஸுக்கும் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் என்ன, இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். எல்லா ஆர்கானிசம்னு எடுத்துக்கிட்டாலுமே அது வந்து ப்ரோகாரியாட் அல்லனா வந்து யூகாரியாட் அந்த கேட்டகரிக்கு உள்ளே தான் அடங்கும். ப்ரோகாரியாட் யூகாரியாட் இந்த நேம் வந்து கிரீக் வேர்ட்லேருந்து எடுத்த வார்த்தை. ஸோ இந்த ப்ரோ அப்படின்னாலே பிஃபோர்னு அர்த்தம், கேரியாட்ஸ் அப்படின்னா வந்து நியூக்ளியஸ்ன்னு அர்த்தம். ஸோ பிஃபோர் நியூக்ளியஸ் அப்படின்னா ப்ரோகாரியாட்ஸ், சரியா? யூகாரியாட்ஸ் அப்படின்னா யூ அப்படின்னாலே ட்ரூ, அப்போ இதுக்கு வந்து ட்ரூ நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இதை வந்து யூகாரியாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோகாரியாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல் உயிரினங்கள், சிங்கிள் செல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா பாக்டீரியா, ஆர்கியா. யூகாரியாட்ஸோட எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா அனிமல் செல்ஸ், பிளான்ட் செல்ஸ், ஃபங்கை, ப்ரோட்டிஸ்ட், சரியா? இப்போ இந்த ப்ரோகாரியாட்ஸும் யூகாரியாட்ஸும் எதில் வேறுபட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சைஸ், அதோட ஸ்ட்ரக்சர், அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர்கனைசேஷன், இந்த மூணு விதத்தில் அது வந்து மாறுபட்டிருக்கு. ஸோ நம்ம டிஃப்ரென்சஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ரோகாரியாட்டுக்கும் யூகாரியாட்டுக்கும் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். முதலாவது சிமிலாரிட்டின்னு பார்த்தோன்னா பிளாஸ்மா மெம்பரேன், இது ரெண்டுக்குமே வந்து ப்ரெசன்ட் ஆகியிருக்கும். பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னாலே என்ன, ஒரு அவுட்டர் கவரிங், அதாவது இந்த செல் காம்போனன்ட்ஸை வந்து சுற்றி இருக்கக்கூடிய கவரிங் தான் வந்து பிளாஸ்மா மெம்பரேன். ரெண்டாவது சிமிலாரிட்டி வந்து சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் வந்து அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா செல் காம்போனன்ட்ஸும் வந்து ப்ரெசன்ட் ஆகியிருக்கும். இது வந்து ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும், சரியா? மூணாவது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ, ஜெனட்டிக் மெட்டீரியல். ஒரு செல்லுக்குள்ள ஜெனட்டிக் மெட்டீரியல்னாலே அது டிஎன்ஏ. நாலாவது வந்து பார்த்திங்கன்னா ரைபோசோம். இந்த ரைபோசோம் வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் மெக்கானிசம்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக அப்புறமா பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோஸில். இப்போ நம்ம சிமிலாரிட்டிஸ் வந்து பார்த்துட்டோம், இனி வந்து என்னென்ன டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவது டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோன்னா சைஸு. இது வந்து ப்ரோகாரியாட்ஸ் வந்து 1 to 5 மைக்ரோமீட்டர் சைஸில் தான் இருக்கும். அதே இது யூகாரியாட்ஸ் வந்து பெரியது இல்லையா, லார்ஜ் செல்ஸு. ஸோ இதோட சைஸ்ன்னு பார்த்தோன்னா 10 to 100 மைக்ரோமீட்டர் சைஸில் இருக்கும், சரியா? இப்போ சைஸ் பார்த்தாச்சு. அடுத்ததாக வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல், அதோட ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ப்ரோகாரியாட்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து சைட்டோபிளாசமில் ஃப்ரீயாக அப்படியே இருக்கும். ஏன்னா இதுக்கு தான் ஒரு ட்ரூவாக ஒரு நியூக்ளியஸ் கிடையாது இல்லையா, அதனால் சைட்டோபிளாசம்க்கு உள்ளேயே இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து இருக்கும். பார்த்திங்கன்னா இதோட குரோமோசோம் வந்து சிங்கிளாக சர்க்குலராக இருக்கும், நியூக்ளியாய்டும் இருக்கும். நியூக்ளியாய்டு அப்படின்னாலே ஒரு இர்ரெகுலரான ஒரு ஷேப்டு ரீஜியன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு டெஃபினிட் ஷேப் கிடையாது, இர்ரெகுலராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா எல்லா ப்ரோகாரியாட்டிக் செல்ஸ்லேயும் வந்து இருக்கும். இதில் தான் ஜெனட்டிக் மெட்டீரியலும் இருக்கும், அதாவது டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ப்ரோட்டீன்ஸு, அப்புறம் செல்லுக்கு என்னென்ன ப்ராசஸ்க்கு தேவையான என்சைம்ஸ் வேணுமோ எல்லாமே இந்த நியூக்ளியாய்டுக்குள்ளே தான் வந்து ப்ரெசன்ட் ஆகியிருக்கும். பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹிஸ்டோன்ஸ் வந்து ப்ரெசன்ட் ஆகி இருக்காது. இப்போ யூகாரியாட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெம்பரேன் பவுண்டு நியூக்ளியஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து ஒரு ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கிறதுனால ஒரு நியூக்ளியார் மெம்பரேன் நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியார் மெம்பரேன் இருக்கும், அதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து இருக்கும். குரோமோசோம்ஸ்னு பார்த்தோன்னா இங்கே வந்து சிங்கிளாக இருக்குது, இங்கே மல்டிபிள் குரோமோசோம்ஸ் இருக்கும். ஜெனரலாக பார்த்தோன்னா 2-2 பேர்ஸாக இருக்கும். இந்த டிஎன்ஏ வந்து இங்கே ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸோட சம்டைம்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் ஆகி இருக்கும், சரியா? இப்போ நம்ம இந்த இது இமேஜஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து ப்ரோகாரியாட்டில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நியூக்ளியாய்டு.
ஒரு இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்குது, அப்படியே சைட்டோப்ளாசமில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இதில் தான் வந்து அந்த நான் சொன்ன எல்லா டிஎன்ஏ, ஆர்என்ஏ, என்சைம்ஸு, ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இதுதான் அதோட இது ஸ்ட்ரக்சர், ப்ரோகாரியோடிக் செல்லோட ஸ்ட்ரக்சர். பிளாஸ்மா மெம்பரேன் இருக்குது, ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது, ஆனால் நியூக்ளியஸ் வந்து கிடையாது. நியூக்ளியஸ் இல்லாமலே வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. சைட்டோப்ளாசமில் ஆர்கனல்ஸ் எல்லாம் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் யூகாரியோட்டிக் செல்ஸில் வந்து எடுத்துட்டிங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு ட்ரூ நியூக்ளியஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த நியூக்ளியஸை சுற்றி ஒரு நியூக்ளியார் மெம்பரேன் இருக்கும், அதுக்கு உள்ளே தான் அந்த நியூக்ளியஸில் தான் நம்ம ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து இருக்கும், டிஎன்ஏ. அதான் இதில் கொடுத்துருக்கு, என்லார்ஜ் பண்ணி காமிச்சிருக்கு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த சம்டைம்ஸ் வந்து இந்த டிஎன்ஏ வந்து ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸோட காம்ப்ளெக்ஸ் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நம்ம யூகாரியோடிக் செல்ஸில் தான் பார்க்க முடியும். இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரியா? எல்லாத்துக்கும் தனித்தனி மெக்கானிசம் உண்டு. அடுத்தது வந்து பார்த்தோன்னா, இந்த செல்லோட இன்டர்னல் ஃபியூச்சர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ப்ரோகாரியோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் எதுவுமே வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்காது. ஆனால் யூகாரியோட்ஸில் நிறைய மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கும், இன்க்ளூடிங் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், கோல்கேம் பாடி இருக்கும், எண்டோப்ளாஸ்மிக் ரெக்டிகுலம் இருக்கும், அப்புறம் வந்து பிளான்ட்ஸ் ஆல்கே இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா குளோரோபிளாஸ்டும் இருக்கும். அப்புறம் ப்ரோகாரியோட்ஸோட ரைபோசோம்னு பார்த்தோன்னா ஸ்மாலர் சைஸாக இருக்கும், அதாவது 70S சப் யூனிட். இது வந்து சைட்டோப்ளாசமில் ஃப்ரீயாக அங்கேயும் இங்கேயுமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் ரைபோசோம், அதாவது 80S ரைபோசோம் இருக்கும். இதுவும் வந்து சைட்டோப்ளாசமில் வந்து ஃப்ரீயாகவும் இருக்கும், இல்லைன்னா மெம்பரேனோட அட்டாச் ஆகியும் இருக்கும், சரியா? அப்புறம் வந்து ரெஸ்பிரேட்டரி என்சைம்ஸு, இது வந்து பிளாஸ்மா மெம்பரேனோட போய் பவுண்டாகி இருக்கும். இங்கே வந்து மைட்டோகாண்ட்ரியாவில் வந்து அந்த ரெஸ்பிரேட்டரி என்சைம்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ரெஸ்பிரேட்டரி என்சைம்ஸ் அப்படின்னா, நம்ம அந்த செல்லுக்கு வந்து ரெஸ்பிரேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய என்சைம்ஸ். இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரைபோசோம், ப்ரோகாரியோடிக் ரைபோசோம் வந்து ஸ்மால் சைஸு, அதனால 70S. இது வந்து லார்ஜர் இன் சைஸ், 80S. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சப் யூனிட், ஒரு லார்ஜ் சப் யூனிட் இருக்கும், ஒரு ஸ்மால் சப் யூனிட் இருக்கும். இது வந்து லார்ஜ் சப் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 50S இருக்கும், இங்கே 30S இருக்கும். இதுக்குள்ளே வந்து நிறைய ஆர்ஆர்என்ஏ வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும், 5S ஆர்ஆர்என்ஏ, 23S ஆர்ஆர்என்ஏ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50S இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 30S வந்து 16S ஆர்ஆர்என்ஏ இருக்கும், சரியா? அதே மாதிரி இந்த 50S சப் யூனிட்டில் வந்து 31 ப்ரோட்டீன் இருக்கும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 21 ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். அதே மாதிரி யூகாரியோடிக் ரைபோசோம்ஸ்னு எடுத்தோம்னா, இங்கே வந்து 5S ஆர்ஆர்என்ஏ இருக்கும், 5.S இருக்கும், 28S இருக்கும். இங்கே 60S வந்து பார்த்தீங்கன்னா 49 ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்கும். இந்த ஸ்மால் சப் யூனிட்டில் வந்து 18S ஆர்ஆர்என்ஏ இருக்கும், ப்ளஸ் 33 ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், செல் வால் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரோகாரியோட்ஸோட செல் வால்வில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் பெப்டிடோகிளைகான் வந்து இருக்கும், லேயர் இருக்கும், ஆனால் ஆர்கியாவில் இருக்காது, சரியா? பாக்டீரியாவில் பெப்டிடோகிளைகான் லேயர் இருக்கும். யூகாரியோடிக் செல் வாலில் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து செல்லுலோஸ் அல்லது கைட்டின்னால் ஆனது. அடுத்து வந்து எக்ஸ்டர்னல் ஃபியூச்சர்ஸ். நம்ம இன்டர்னல் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு, இப்போ எக்ஸ்டர்னல் ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சிலியா, சிலியா வந்து செல்லுக்கு வெளியே வந்து இங்கே ப்ரெசண்ட் ஆகி இருக்காது. அதே இது யூகாரியோட்ஸில் சிலியா ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். இங்கே வந்து ஃப்ளாஜெல்லா வந்து ப்ரெசண்ட் ஆகி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா ஃப்ளாஜெலின் இருக்கும், எல்லாத்துலேயும் இருக்கும்னு சொல்ல முடியாது. சில ஆர்கானிசமில் ஃப்ளாஜெல்லா இருக்கும், ஃப்ளாஜெல்லா இருந்ததுன்னா அது வந்து ஃப்ளாஜெலின்னால் ஆனது, சரியா? இங்கே வந்து மொட்டிலிட்டின்னு பார்த்தோன்னா ரொட்டேட்டிங் மொட்டிலிட்டி, கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் எல்லா இடமும் இது வந்து மொட்டையிலாக இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஜெல்லா இருந்தது அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கும், விப்ளாஷ் மொட்டிலிட்டி அப்படிங்கிறாங்க. அதாவது பேக் அண்ட் ஃபோர்த், ஒரு நம்ம ஒரு சாட்டை இல்லைன்னா சவுக்கு எடுத்து வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னா ஹிட் ஆனவுடனே திருப்பி பேக் ஆகும், அப்படி தானே? அதான் பேக் அண்ட் ஃபோர்த், அந்த மாதிரி ஒரு மொட்டிலிட்டி தான் இருக்கும். இது வந்து கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் அந்த மாதிரி எல்லாம் சுத்தாது, சரியா? இங்கே வந்து பைலி வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கும், இங்கே வந்து பைலி ப்ரெசண்ட் ஆகி இருக்காது. இங்கே அவுட் சைட் லேயரில் ஸ்லைம் லேயர் இருக்கும், கேப்சியூல் இருக்கும், கிளைகோலை கேலிக்ஸ் இருக்கும் சில டைப்ஸில்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் லேயரில் வந்து பெலிக்கல் வந்து சில டைப்பில் வந்து இருக்கும். சரியா, இப்போது நான் சிலியா, ஃப்ளாஜெல்லா, பைலி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். சிலியா அப்படின்னா இந்த செல்லோட சர்ஃபேஸில் இருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்கும், செல்லுக்குள்ளேருந்து வராது, செல்லுக்கு வெளியே இருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்கும், ஒரு மாதிரி சின்ன சின்ன த்ரெட்டு த்ரெட்டு மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா செல் வந்து மூவ் ஆகுறதுனால ரொம்ப உதவியாக இருக்கும். ஃப்ளாஜெல்லா அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஒரு லாங்காக இருக்கும், அதுக்கு லொக்கோமோட்டர் ஆர்கன் அப்படி தானே, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுக்கு இந்த ஃப்ளாஜெல்லா வந்து ஹெல்ப் பண்ணுது. பைலி அப்படின்னா ஒரு ஹேர் லைக் அப்பண்டேஜஸாக இருக்கும், சிலியாவை விட பெருசாக இருக்கும், இதுதான் வந்து பைலி. இது வந்து ஆர்கியா, பாக்டீரியா எல்லாத்தோட சர்ஃபேஸில் வந்து இருக்கும். இதோட ரோல் என்னென்னா செல் டு செல் இன்ட்ராக்ஷன்ஸ், இந்த நம்ம கான்ஜிகேஷன் இந்த மாதிரி மெக்கானிசம் எல்லாம் இருக்கு இல்லையா, ரீப்ரொடக்ஷன் மெக்கானிசம், அந்த டைமில் வந்து செல்லுக்கு செல் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இந்த பைலி வந்து ஹெல்ப் பண்ணுது. செல் வந்து ஒரு செல்லோட போய் ஒட்டிக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மூமெண்ட்டுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. டிஎன்ஏ மாலிகுலை வந்து அப்டேக் பண்ணி உள்ளே எடுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த பைலிக்கு வந்து நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. சரி, இதுதான் ஓவரால் ப்ரோகாரியாட்டிக் அண்ட் யூகாரியாட்டிக் செல் ஸ்ட்ரக்சர். சரியா, கேப்சியூல், செல் வால், பிளாஸ்மா மெம்பிரேன், சைட்டோபிளாசம், ரைபோசோம்ஸ், பிளாஸ்மிட், பைலி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியாய்டு தான் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுதான் ஃப்ளாஜெல்லா. அதே இது யூகாரியாட்டிக்கில் வந்து ஒரு டெஃபினிட் ஷேப் இருக்கும், அப்படி தானே, ஒரு டெஃபினிட்டாக வந்து ஒரு ட்ரூ நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஸோ அங்கே வந்து நியூக்ளியர்ஸ் இருக்கும், நியூக்ளியோலஸ் இருக்கும், நியூக்ளியார் மெம்பிரைன் இருக்கும், குரோமாட்டின், கோல்கி காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி எல்லா இதுவுமே வந்து எல்லா செல் ஆர்கனல்ஸ் சொன்னேன்ல, எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம், மைட்டோகாண்ட்ரியா, சென்ட்ரியோல் எல்லாமே வந்து சைட்டோபிளாசமில் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். சரியா, இது வரைக்கும் நம்ம வந்து இந்த ப்ரோகாரியட்ஸ், யூகாரியட்ஸ் இதோட சிமிலாரிட்டிஸ் என்ன, இதோட டிஃப்ரென்சஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்த்தோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரியா, இனி அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்து மைக்ரோபியல் ஃபிசியாலஜி அண்ட் மெட்டபாலிசம், அதில் இருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. If you like this video, please don't forget to subscribe, share, like and click the bell button. If you have any more doubts, you can write your doubts in the comment section below. Thank you.